வணக்கம், இது லங்கஸ்ரீ. இன்று பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலேக தமிழர்களின் குடியுரிமையை பறிக்க ஆதரவு வழங்கியவர்தான் ஜி ஜி பொன்னம்பலம், நீதி அமைச்சர் குற்றச்சாட்டு. அரசாங்கத்துடன் கைகோர்த்துள்ளதாக வெளியான தகவல், மகேல ஜெயவர்தன விளக்கம். கொலை செய்துவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்தவருக்கு நேர்ந்த கதை. மக்கள் தேவையற்ற வரிச்சுமையை கண்டு பயப்பட வேண்டாம், அரசு உறுதி. பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு பிரேரணை, சாணக்கியன் தகவல். அரசியல்வாதிகள் பொது போக்குவரத்தில் பயணம் செய்யும் கலாச்சாரத்தை உருவாக்குவோம், அனுரகுமார யோசனை. நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து 16 மில்லியன் ரூபாய் மின்கட்டணம் நிலுவை. அமெரிக்க போர்க்கப்பல் மீது திடீர் தாக்குதல், செங்கடலில் பதட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். மலேக மக்களின் குடியுரிமையை பறிக்கும் சட்டமூலத்துக்கு ஜி ஜி பொன்னம்பலம் அன்று ஆதரவு வழங்கினார். அன்று அமைச்சு பதவியில் இருந்த போது அது நல்ல முடியாக இருந்தது. ஜி ஜி பொன்னம்பலம் ஒரு இனவாதி என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குற்றம் சாட்டினார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தையே தூண்டுகின்றார். அவரின் தந்தையான குமார் பொன்னம்பலம் முற்போக்குவாதி, எமது நண்பர் அவர். ஆனால் அவரின் தந்தையான ஜி ஜி பொன்னம்பலம் ஓர் இனவாதி. 1950களில் கம்பளையில் கூட்டம் ஒன்றை நடாத்தி சிங்கள மக்களின் மனங்கள் புண்படும் வகையில் கருத்து வெளியிட்டார். சிங்கள சமூகம் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. மலேக தமிழர்களின் குடியுரிமையை பறிக்கும் சட்டமூலத்துக்கு ஜி ஜி பொன்னம்பலம் ஆதரவு வழங்கினார். அமைச்சு பதவியில் இருக்கும் போது அந்த முடிவு நல்ல முடிவாக இருந்தது. ஏனைய நேரங்களில் இனவாதம் கதைத்தனர். வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் செய்த சேவையை விட 10% கூட வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் எம்பிக்கள் செய்திருக்க மாட்டார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் சமாதானத்தையே விரும்புகின்றனர் என்றார். COP28 மாநாட்டில் அரசாங்கத்தின் தூதுக்குழுவில் தான் இடம் பிடித்திருந்ததாக வெளியாகியுள்ள தகவலை இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேல ஜெயவர்தன மறுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமை டுபாயில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான COP28 மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கையின் தூதுக்குழுவுக்கு நடுவில் மகேல ஜெயவர்தன பிரசன்னமாயிருந்தார். இதனையடுத்து மகேல அரசாங்கத்துடன் கைகோர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் தூதுக்குழுவில் தான் அங்கம் வகிக்கவில்லை எனவும், COP28 மாநாட்டில் இலங்கை பிரதிநிதிகள் நடத்திய நிகழ்வில் தான் கலந்து கொண்டதாகவும் மகேல தெளிவுபடுத்தியுள்ளார். வத்தளை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பணியாற்றிய 68 வயதுடைய ஹோட்டல் ஊழியர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வத்தளை போலீசார் மற்றும் போலியகுட குற்ற புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர்கள் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை வெகரஹேன பிரதேசத்தில் வசிக்கும் 68 வயதுடைய ஹோட்டல் ஊழியர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தெமெட்டகுட மற்றும் கட்டுநாயக்கா ஆகிய இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் கொழும்பு 9 பிரதேசத்தில் வசிக்கும் 36 மற்றும் 44 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்குழி ராஜமல்வத்தை பிரதேசத்தில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற தகராறு காரணமாக கூறிய ஆயுதங்களால் தாக்கி நபர் ஒருவர் காயமடைந்தமைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். டுபாய் நாட்டிற்கு தப்பிச் சென்ற நபர் ஒருவரின் வழிகாட்டலின் பேரில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாலைதீவுக்கு தப்பிச் செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்தபோது கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து 2 கையடக தொலைபேசிகள் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2024 இலங்கை விரிவடையும் பொருளாதாரத்திற்குள் நுழையும், மக்கள் தேவையற்ற வரிச்சுமையை கண்டு பயப்பட வேண்டாம் என அமைச்சர் சியாம்புல பிட்டியா தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் VAT வரி 24% அதிகரிக்கும் என சில தரப்பினர் முன்வைத்துள்ள கணிப்புகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டளவில் விரிவடையும் பொருளாதாரத்திற்குள் இலங்கை பிரவேசிக்கும் எனவும், புதிய வரிச்சுமைக்கு மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினரும் எதிர்வரும் வருடத்தின் பொருளாதார நிலைமை தொடர்பில் பாதகமான கோணத்தில் முன்னோட்டங்களை உருவாக்கி வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் பொருளாதாரத்தை முற்றிலும் எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ பார்க்காமல் நடுநிலையாக பார்க்க வேண்டும் என அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டுகின்றார். பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கொண்டுவரப்படவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பிரேரணையில் பயங்கரவாத தடைச்சட்டம் 1979 பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பாகத்தில் அவசரகால சட்ட ஏற்பாடாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனும் நானும் பயங்கரவாத
தடைச்சட்டம் இரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாடு தழுவிய கையெழுத்து பிரச்சாரம் ஒன்றை முன்னெடுத்தோம். அதேபோன்று சர்வதேச சமூகத்திலும் இந்த சட்டத்தினை இரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின. எனினும் இலங்கை அரசாங்கம் அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அரசியல்வாதிகள் பொது போக்குவரத்தில் பயணம் செய்யும் கலாச்சாரத்தை உருவாக்குவேன் என ஜேவிபியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகளில் அரசியல்வாதிகள் பொது போக்குவரத்தில் பயணம் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மக்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதை பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு அவ்வாறான அரசியல் கலாச்சாரம் இங்கு தேவையான கேள்வி எழுப்பியுள்ள அவர், நாங்கள் அந்த மாற்றத்தை அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாங்குரோத்து நிலையில் உள்ள நாட்டை பொறுப்பேற்பதற்கான பொருளாதாரத்திற்கு புத்துயிர் கொடுப்பதற்கான துணிச்சல் எங்களுக்குள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு வழங்கப்பட்ட 74 மின் இணைப்புகளில் இருந்து 16 மில்லியன் ரூபாய் மின் கட்டணம் இலங்கை மின்சார சபைக்கு இன்னும் செலுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளது. 2022 ஆண்டின் வருடாந்த கணக்காய்வு அறிக்கை மூலம் குறித்த தகவல் தெரிய வந்துள்ளது. குறித்த அறிக்கையின்படி 29 மின் இணைப்புகளில் இருந்து 5 மில்லியன் ரூபாய் 6 ஆண்டுகளுக்கு மேலாக செலுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளது. மேலும் 30 மின் இணைப்புகளில் இருந்து 3 மில்லியன் ரூபாய் 1 வருடத்துக்கு மேலாக செலுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்ற நிலையில் செங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஆளில்லா விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிலவி வரும் போர் காரணமாக அங்கு அமைதியற்ற சூழல் காணப்பட்ட நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கு பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல் மீது குறைந்தது 2 ட்ரான்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். ஓமானின் சானா என்ற பகுதியில் இருந்து காலை 10 மணியளவில் தொடங்கிய இந்த தாக்குதல் அடுத்த 5 மணி நேரம் வரை நீடித்தது. ஓமானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம். ஏனெனில் கடந்த காலங்களிலும் செங்கடல் பகுதியில் இவ்வாறான தாக்குதல்களை இவர்கள் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஹாசா பகுதியில் ஹமாஸ் மீது தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலை குறிவைத்தும் ஹவுதி குழு ட்ரான்களை மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது என பென்டகன் கூறியுள்ளது. ஆனால் இது தொடர்பாக ஹவுதி தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை அளிக்காத நிலையில் விரைவில் இது தொடர்பாக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக ஹவுதி செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரீ தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.